தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து ஒரு டீசல் வண்டி வச்சுருக்கீங்க, அதாவது டீசல் காரோ இல்லை பெரிய வண்டியோ இல்லை டீசல் புல்லட்டோ வச்சுருக்கீங்க, அதில் தவறுதலாக பெட்ரோல் அடிச்சிட்டாங்க பங்கில். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் வீடியோக்குள்ளே போகலாம். தோற்பது யாராக இருப்பினும் தோல் கொடுப்பது நாம ஆகி இருப்போம். இது தமிழ் இசகன் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போது ஒரு டீசல் வண்டியில் பெட்ரோல் அடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய வண்டினா உங்களுக்கு பெருசாக பிரச்சனையே கிடையாது. என்ன பண்ணான்னா, அதில் ட்ரை நட்னு ஒரு மேக்னெட் நட்டு வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க, அதனோட டேங்கோட அடிபாகத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த நட்டை கழட்டி விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற பெட்ரோல் எல்லாமே வந்துடும். அது உங்களுக்கு ஈஸியான வேலை. ஆனால் ஒரு காரில் உங்களுக்கு அடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கண்டிப்பாக அதை வந்து ஒரு டியூப் போட்டோ இல்லை டேங்கை கழட்டியோ தான் நீங்கள் எடுத்தாகணும். டீசலோட மெயினோஸோ இல்லைனா ஓவர்ஃப்ளோஸோட அந்த மூடியவோ கழட்டிக்குங்க. கழட்டிட்டு அதில் வந்து ஒரு டியூப் வாங்கி போடுங்க. ஏதாவது உங்கள்கிட்டே வந்து ரேடியேட்டர் டியூப்போ ஏதோ ஒரு டியூப் இருந்தாலோ அந்த டியூப்பை வந்து உள்ளே விட்டு உறிஞ்சி விட்டிங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற பெட்ரோல் எல்லாமே வந்துடும். பெட்ரோலை வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு உள்ளே ஒரு 1/4 லிட்டர் அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் டீசல் அடித்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணுன்னா, ரேஸ் கொடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டியை வந்து ரேஸ் கொடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி ஐடியல் மோடில் ஓட விட்டுட்டு, அதாவது ரேஸ் பண்ணாமல் அப்படியே ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ரேஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு கம்மியாக தான் 1 லிட்டர் 1/2 லிட்டர் அதேமாதிரி 1/2 லிட்டர் அந்த மாதிரி அடிச்சிட்டாங்க உங்களோட டேங்கில் பெட்ரோல், நீங்கள் பார்த்துட்டிங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எகைன் ஓரளவுக்கு டேங்க் ஃபுல் பண்ணுற அளவுக்கு டீசல் அடிச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு அடிக்கிறதுக்கு வந்து உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி மெயின் ஓசையோ இல்லை ஓவர்ஃப்ளோஸையோ கழட்டி விட்டுட்டு அதில் ஒரு டியூப் போட்டு உறிஞ்சி விட்டுட்டு ஃபுல்லாக எடுக்கணும்னு வச்சுக்கிட்டது ஓரளவுக்கு வர அளவுக்கு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டீசல் அடித்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் பார்த்து ஸ்டார்ட் பண்ணணும். ரேஸ் கொடுக்காமல் ஸ்டார்ட் பண்ணணும். மெதுவாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற பெட்ரோல்லாம் ஓரளவுக்கு போயிட்டு டீசல் போயிட்டு வண்டி ஓரளவுக்கு இதாகிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மேக்ஸிமம் கீர் போடாதீங்க. கீர் போடாமையே ஐடியல் மோடில் வச்சுங்க. கீர் போட்டுட்டு கிளச் அமுத்தி வேணால் கிளச் அமுத்தி யூஸ் பண்ணுறேன் அப்படி இப்படி மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. நியூட்ரல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கிளச் அமுத்திட்டு யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப சில டைம் வந்து வண்டி வந்து பெட்ரோல் போகிறதுனால வண்டி சீரும். நீங்கள் கிளச் அமுத்தி இருந்தாலும் சில டைம் வந்து வண்டி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரேஸை ஃபுல்லாக குறைச்சிட்டு, அதாவது எக்ஸலேட்டர் வந்து ஃபுல்லாக கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி உள்ளே வந்துட்டு அந்த இன்ஜின் கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப ரிவர்ஸ் தள்ளி பிடிச்சிங்க, ரொம்ப நல்லா ரிவர்ஸ் தள்ளி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐடியல் மோடில் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி தகவல்லாம் தெரிஞ்சுக்க ப்ளீஸ் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.